السلام عليكم ورحمة الله وبركاته. நோன்பின் நட்கூலிகளை முழுமையாக அடைந்து கொள்ளவும் அதன் உயிரோட்டத்தை உணர்ந்து கொள்ளவும் ஆசைப்படுகின்றீர்களா? அவ்வாறாயின் நோன்பின் சுன்னத்தான காரியங்களை தவறாது பேணி வாருங்கள். 1. சஹர் உணவு உட்கொள்ளல். நபி அவர்கள் கூறினார்கள், சஹர் உணவு பரக்கத்து நிறைந்ததாகும், அதை தவிர்க்க வேண்டாம். ஒரு மிடர் நீரை அருந்தியேனும் சஹர் செய்யுங்கள். சஹர் உணவை உட்கொள்வோர் மீது அல்லாஹ் அருள் புரிகின்றான். வானவர்கள் அருள் வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். 2. மகரிபு வேளை வந்தவுடன் தாமதியாது நோன்பு துறத்தல். நோன்பு துறப்பதற்கு ஒரு சில பேரித்தம் பழங்கள் போதுமானவை. அவை கிடைக்காவிட்டால் சில மிடர் தண்ணீர் அருந்துவதே போதுமானது. 3. நோன்பு துறக்கும் வேளையில் பின்வரும் துஆவை ஓதுதல். ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. 4. பிற நோன்பாளிகளை நோன்பு துறக்கச் செய்தல். யார் ஒரு நோன்பாளியை நோன்பு துறக்கச் செய்வாரோ அவருக்கு நோன்பாளிக்கு கிடைக்கும் நற்கூலி போன்று கிடைக்கும். ஆயினும் நோன்பாளிக்கு கிடைக்கும் நற்கூலியில் எந்த குறைவும் ஏற்படாது என நபி அவர்கள் கூறினார்கள். 5. ரமலானில் உம்ரா செய்தல். ரமலானில் ஓர் உம்ரா செய்தால் அதற்கு ஹஜ்ஜுக்கு சமமான நற்கூலி கிடைக்கும் என நபி அவர்கள் நவின்றார்கள். மேற்கூறப்பட்ட நற்காரியங்களுடன் ரமலான் பகல் பொழுதுகளை துஆ செய்தல், அல் குர்ஆன் ஓதல் மற்றும் பல வணக்கங்களில் கழிப்பதன் மூலமாகவும் நோன்பின் முழுமையான நற்கூலிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ரமலான் என்பது நமது ஈமானை பலப்படுத்துவதற்கும் நரக விடுதலை பெற்று சுவனப்பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்குமான அரியதொரு சந்தர்ப்பமாகும். நபி அவர்கள் சொன்னார்கள், ரமலானை அடைந்தும் அதை சரியாக பயன்படுத்தி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளாமலேயே ரமலானை வழி அனுப்பி வைத்த ஒருவர் நாசமடைந்து விட்டார். வ ஆஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.